நம்ம மழைக்கு சூடா மஷ்ரூம் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்தியா கூட இருக்கும். ஸோ இது பண்றதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஹாஃப் ஒரு பாதி அளவுக்கு வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். நான் ரெண்டு பேருக்கு பண்றதுனால இவ்வளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு ஃபுல் பேக்கெட் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பெரிய வெங்காயம், ரொம்ப சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமே கூடவே வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா இஞ்சி பூண்டு சின்னதா சின்னதா சாப் பண்ணிட்டு அதை கூட எடுத்துக்கலாம். எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். நான் அடுப்புல கொஞ்சமா எண்ணெய் வச்சிருக்கேன், அதுல வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வதக்கிடலாம். வதக்கியாச்சு. இப்போ இது வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இருக்கிற இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமா கலந்து விட்டுருங்க. இந்த வாசம்லாம் போகட்டும். போனதுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா கலந்துக்கலாம். மஷ்ரூம் நிறைய இருக்கணும்னு பாக்காதீங்க. கொஞ்ச தூரம் நம்ம வதக்குனதுக்கு அப்புறமா இது ஃபுல்லா குட்டி குட்டி ஆயிடும். ஸோ ஒரு 4 பேருக்கு நீங்க ஒரு ஃபுல் பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க சூப்புக்கு. இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு, நல்லா சுருங்கிருச்சு. மஷ்ரூம் தண்ணி வெளில வந்து அதுவும் நல்லா கலந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதில் 2 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. அப்போதான் வந்து இந்த ஜூஸ் எல்லாமே சூப் கூட சேரும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்கலாம். இதை இப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சூப் வந்து கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற மஷ்ரூம் எல்லாமே வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கார்ன்ஃப்ளவர், அந்த சோளமாவு, இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கலக்கிட்டு நான் அதை தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். இது இந்த கிரேவியை நல்லா திக்காக்கும். ஸோ சூப் வந்து நீங்கள் நல்லா எடுத்து குடிக்கிற மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இது சேர்த்தோடனே தண்ணி கொஞ்சமா திக்காக ஆரம்பிக்கும். நீங்க இப்பவே என்ன பண்ணலாம்னா இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு, இந்த உப்பு சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சமா மிளகுத்தூள். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு காரம் கொடுக்கும். மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, நான் இதுவும் போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம போட்ட கார்ன்ஃப்ளவர், மிளகு தூள், உப்பு இதெல்லாம் சேர்ந்துட்டு இந்த சூப் கூட நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்குமே இந்த சூப் இப்போ ரெடி ஆகிடும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க சூப் வந்து நல்லா கன்சிஸ்டண்டாக இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நிறுத்திக்கலாம். சர்வ் பண்ணும்போது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக பேப்பர் பவுடர் போட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.